உன் வாழ்க்கையிலே தாழ்மை மிக முக்கியமானது. எங்கே சென்றாலும் சில பேர் என்னை புகழ வேண்டும், என்னை நல்லவன் என்று சொல்ல வேண்டும், என்னை பெருமை பாராட்ட வேண்டும், என்னை காட்டில் யாரும் நல்லவங்க கிடையாது, என்னை போல யாரும் பாடுறவங்க கிடையாது, என்னை போல யாரும் தேவ செய்து கொடுக்கிறவங்க கிடையாது, என்னை போல நல்ல திறமைசாலிகள் கிடையாது, நான் கிஃப்டட் மேன், ஐ ஆம் கிஃப்டட் மேன் என்று சொல்லுவாங்க. ஐ ஆம் பியூட்டிஃபுல் மேன், ஐ ஆம் பியூட்டிஃபுல் உமன், ஐ ஆம் கிரேட் மேன், பல விதத்தில் தன்னை மெச்சிக்கொள்வார்கள். ஆனால் நீ மெச்சிக்கொள்ளால் நீ தாழ்த்தப்படுவாய். ஆகையாலே உன்னை தாழ்த்து, அலுவலகத்தை தாழ்த்து, வீடுகளிலே தாழ்த்து, சகோதர சகோதரிகளுக்குள் ஒற்றுமையாய் தாழ்மைப்படு. நீ எந்த இடத்துல தாழ்மைப்படுகிறாயோ உயர்வு ஆட்டோமேட்டிக்காக உன்னை தேடி வரும். அன்பான தெய்வ பிள்ளைகளே, நீ கர்த்தருடைய கரத்தில், அவருடைய பெலத்த கரத்தில் அடங்கி இருக்கும் பொழுது கர்த்தர் உன்னை உயர்த்துவாராக. நீ அடங்கி காணப்படு. எனக்கு அன்பான தெய்வ சொன்னமே, நாம் அடக்க வடக்கமாக இருக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு உயர்வான ஸ்தானத்துக்குள் கொண்டு போவார், ஒரு மேன்மையான ஸ்தானத்துக்குள் கொண்டு போவார். எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, நீ எப்பொழுது முதன்மையை கொடுக்கிறாயோ, நீ எப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இடத்துல தாழ்த்துகிறாயோ, அப்பொழுது உனக்கு உயர்த்தப்படும் என்று வேதம் சொல்கிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, அதிகாலையில் எழுந்து நாம் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, தேவ சமூகத்திலே வேதத்தை தியானிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில உயர்வை கொடுப்பார். உன் வாழ்க்கையில ஜெபம் உண்டா? நீ எப்பொழுது கர்த்தருடைய சமூகத்தோட பலத்த கரத்தில் அடங்கி இருக்கிறாயோ கர்த்தர் உன்னை உயர்த்துவார். என கண்பான தேவ சொன்னவி, உன் வாழ்க்கையில நீ எவ்வளவு நேரமாய் கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கிறாய்? நீ ஜெபிக்கவனுக்கு நேரம் இருக்கிறதா? டிவி பார்க்க நேரம் இருக்கிறது, சீரியல் பார்க்க நேரம் இருக்கிறது, வீணான வார்த்தைகளை பேச நேரம் இருக்கிறது, உல்லாசமாய் சுற்றி பார்க்க நேரம் இருக்கிறது, பலவிதமான காரியங்களை செய்ய நேரம் இருக்கிறது. கர்த்தருடைய சமூகத்துல நீ எவ்வளவாய் ஜெபிக்கிறாய், அப்பொழுதுதான் உனக்கு உயர்வை கடலிடப்படும், அப்பொழுதுதான் உனக்கு மேன்மை உன் வாழ்க்கையில வரும், அப்பொழுதுதான் நீ புகழப்படுவாய். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த மாதத்திலே தேவன் உன்னை உயர்த்த சித்தம் கொண்டிருக்கிறார். நீ காணும் மேன்மை உனக்கு கட்டளிட சித்தம் கொண்டிருக்கிறார். ஆகையாலோட பலத்த கரத்தில் அடங்கியிருந்து, அவருடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபி. கர்த்தர் உன்னை உயர்வான ஸ்தானத்திலே, மலை மேல கட்டப்பட்ட பட்டணம் அது மறைந்திருக்கிறது போல தேவன் உன்னை வைப்பார். காகையாலே அதிகாலின் செபத்தை அதிகமாய் தேடி செபி. கர்த்தர் உன் தரத்தை உயர்த்தி, உன் பிள்ளைகளுடைய மேன்மை உயர்த்தி, உன் குடும்பத்தின் தேவைகளை சந்தித்து உன்னை தேவன் போஷித்து பராமரித்து உயர்த்தி காப்பார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த உபவாச நாளிலே கூட கர்த்தர் கடந்த 7 மாதங்களை கண்ணின்மணியை போல காத்து இந்த 8வது மாதத்தின் முதல் வாரத்தை காண கொடுத்த கிருபைக்காய் நன்றி. இந்த 8வது மாதத்திலே கூட தேவன் நம்மை நினைக்கிறதுக்கும் யோசிக்கிறதுக்கும் பெரிய காரியங்களை செய்வார். ஒவ்வொரு நாளும் நாம் வாழ்வது, நாம் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை நிறக்கும். அன்பான தெய்வ பிள்ளைகளே, மணிப்பூர் பிராந்தத்துக்காக அதிகமாக ஜெபித்துக் கொள்ளுங்க. மணிப்பூர் பகுதியில் நடந்து கொண்டிருக்க நம்முடைய விதமாக இரத்த சம்பந்தப்பட்டவங்க, நம்முடைய சகோதர சகோதரிகள், ஆகையால் அழிந்து போகிற தேசத்துக்காக, அழிந்து போகிற மக்களுக்காக நாம் அதிகமாக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த மக்களுக்காக அதிகமாக ஜெபம் பண்ணுங்க. அவருடைய கூக்குரலை கர்த்தர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். கர்த்தர் நிச்சயம் அவர்களுக்கு பதில் கொடுப்பார். ஆனால் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டிய கடமை நம்முடைய கடமையாக இருக்கிறபடியா தொடர்ந்து நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். நாம் தேவனுடைய வார்த்தைக்கு போகிறதுக்கு முன்பாக இந்த நாளில் 1 நிமிடம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரங்க தாவே, இன்றைய ஆண்டவரே, உபவாச நாளிலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். உடைய வார்த்தைகளுக்காக நீங்கள் எங்களோடு கூட பேசுங்க. உடைய வார்த்தைகளை அனுப்பி எங்களை குணமாக்குங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமே. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய தலைப்பு என்னவென்று சொன்னால், நீ உயர்த்தப்பட வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய வாழ்க்கையிலே உயர்வு, எல்லாரும் உயர்த்தப்படணும்னு வாஞ்சிப்பாங்க. எல்லாருக்குமே வாஞ்ச, என் வாழ்க்கையில் நான் உயர்த்தப்பட வேண்டும், நான் உயர்வான ஸ்தானத்தில் இருக்க வேண்டும், அவிதமாக நான் மேன்மையான காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவிதமாக அநேக நேரங்களிலே நாம் யோசிப்பது உண்டு. வாசித்து பார்ப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12:7-11 வரைக்கும். விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பந்தியில் முதன்மையான இடத்தை தெரிந்து கொள்வது அவர் பார்த்து அவர்களுக்கு ஒரு வாமையை சொன்னார். ஒருவனானால் கல்யாணத்துக்கு நீ அழைக்கப்பட்டிருக்கும் பொழுது பந்தியில் முதன்மையான இடத்தில் உட்காராதே. உன்னிலும் கனமுள்ளவன் ஒருவேளை அவனால் அழைக்கப்பட்டிருப்பான். அப்பொழுது உன்னையும் அவனையும் அழைத்தவன் உன்னிடத்தில் வந்து இவருக்கு இடம் கொடுன்பார். அப்பொழுது நீ வெக்கத்தோடு தாழ்ந்த இடத்துக்கு போக வேண்டியதா இருக்கும். நீ அழைக்கப்பட்டிருக்கும் பொழுது போய் தாழ்ந்த இடத்துல உட்காரு. அப்பொழுது உன்னை அழைத்தவர் வந்து சிநேகிதனே உயர்ந்த இடத்துல வாரும் என்று சொல்லும் பொழுது உன்னுடனே கூட பந்தி இருக்கிறவளுக்கு முன்பாக உனக்கு கனம் உண்டாகும். தன்னை தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தான் தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான் என்றார்.
அன்பான தேவ பிள்ளைகளை ஒரு அருமையான காரியத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே வைத்திருக்கிறார். நமக்கு உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையிலே உலக வாழ்க்கையில பாருங்க, ஐ ஆம் பியூட்டிஃபுல் உமன், ஐ ஆம் பியூட்டிஃபுல் மேன், ஐ ஆம் பெர்ஃபெக்ட் மேன், ஐ ஆம் ரிச் மேன், ஹலெலூயா, இப்படி பல விதத்திலே நாம் அதிகமாய் நம்மை நாமே அவிதமாக உயர்த்துகிறது உண்டு. ஹலெலூயா, நம்மை நாமே மேன்மைப்படுத்துகிறது உண்டு, நம்மை நாமே பெருமைப்படுத்துகிறது உண்டு. ஆகையால் எனக்கு அன்பான தேவ சொன்னமே, நான் நல்ல இருக்கப்பட்டவன், இப்படி தன்னை புகழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அன்பான தேவ பிள்ளைகள், ஒருவேளை நாம் பந்திக்கு எங்கேயாவது ஒரு விருந்து களைத்த ஒரு ஃபங்க்ஷனை களைக்கும் பொழுது நாம் உயர்ந்த ஸ்தானத்தில் போய் நீ அமராதே. ஏனென்று சொன்னால் உன்னை போல பிறரனை அவர் அழைத்திருப்பார். அங்கே நீ உயர்ந்த ஸ்தானத்தில் உட்காரும் பொழுது அந்த அழைத்தவர் வந்து, சிநேகிதனே இன்னொருத்தர் வந்திருக்கிறாரு, இன்னொருத்தர் சிநேகிதன் வந்திருக்கிற, அவர் அமர வேண்டிய இடம் பிளேஸ் நீங்க அந்த சைடு போய் உட்காருங்கன்னு சொல்லி சொல்லத்தக்கதாக நீங்க நடந்து கொள்ளாதீங்க. ஏனென்று சொன்னால் நீங்கள் தாழ்மையான இடங்களிலே போய் உட்காரும் பொழுது அதை அழைத்தவர் வந்து, சிநேகிதனே நீங்க வந்து அமருங்கள் என்று சொல்லி உயர்வான ஸ்தானத்துக்கு ஒன்று கொண்டு போவான் என்று சொல்லி. அப்போ தன்னைத்தான் முதலாவது என்ன பண்ண வேண்டும் என்று சொன்னால், தாழ்த்த வேண்டும். தாழ்த்துகிறவனவனோ வாழ்க்கையில் உயர்த்தப்படுவான். உன் வாழ்க்கையிலே உண்மையாய் உயர்த்தப்பட வேண்டும் என்று சொன்னால் நீ என்ன செய்ய வேண்டும் என்றால், தாழ்த்தப்பட்டாலே ஒழிய உயர்த்தப்பட முடியும். நாம் ஸ்டெப்ஸு கீழேருந்து ஏறிதான் மேலே வர வேண்டுமே கண்டி, மேலேருந்து ஏறி கீழே இறங்க முடியாது. ஆகையாலே அடித்தட்டிலிருந்து கர்த்தர் நம்மை உயர்த்து. தாவீது நாளுக்கு நாளுக்கு விருத்தி அடைந்தான், சேனைகளின் கர்த்தர் அவனோடு கொழுந்து. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் உயர்த்தப்பட வேண்டும் என்று சொன்னால் நீ முதலாவதுனை தாழ்த்த வேண்டும். யாக்கோபின் புத்தகம் 4:6 அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே, அதெல்லாம் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி எழுதியிருக்கிறது யாக்கோபு 4:6 அப்போ அவர் அதிகமாய் கிருபை அளிக்கிறாரே, பெருமையுள்ளவளுக்கோ தேவன் எதிர்த்து நிற்கிறாரா, தாழ்மையுள்ளவளுக்கோ கர்த்தர் கிருபை அளிக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, தன்னை தான் தாழ்த்துகிறவன் முதலாவது உயர்த்தப்படுவான். ஆகையால் உன் வாழ்க்கையிலே தாழ்மை மிக முக்கியமானது. எங்க சென்றாலும் சில பேர் என்னை புகழ வேண்டும், என்னை நல்லவன் என்று சொல்ல வேண்டும், என்னை பெருமை பாராட்ட வேண்டும், என்னை காட்டில் யாரு நல்லவங்க கிடையாது, என்னை போல யாரு பாடுறவங்க கிடையாது, என்னை போல யாரு தேவ செய்தி கொடுக்கிறவங்க கிடையாது, என்னை போல நல்ல திறமைசாலிகள் கிடையாது, நான் gifted man, I am gifted man என்று சொல்லுவாங்க, I am beautiful man, I am beautiful woman, I am great man, பல விதத்தில் தன்னை மெச்சிக்கொள்வார்கள். ஆனால் நீ மெச்சிக்கொள்ளால் நீ தாழ்த்தப்படுவாய். ஆகையாலே உன்னை தாழ்த்து, அலுவலகத்தை தாழ்த்து, வீடுகளிலே தாழ்த்து, சகோதர சகோதரிகளுக்கு ஒற்றுமையாய் தாழ்மைப்படு. நீ எந்த இடத்துல தாழ்மைப்படுகிறாயோ உயர்வு ஆட்டோமேட்டிக்காக அவனை தேடி வரும். அன்பான தேவ பிள்ளைகளே, 3 காரியங்களை இரண்டாவதாக பார்க்கிறோம். நம்மை நான் உயர்த்தப்பட வேண்டும், நீ உயர்த்தப்பட வேண்டும் என்று சொன்னால் வாசித்து பார்ப்போம். அவிதமாக 1 பேதுரு 5:6 ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உன்னை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இரு. நீ அடங்கி இருக்க வேண்டும். இரண்டாவதாக உன்னை மேன்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும், நீ உயர்த்தப்பட வேண்டும் என்று சொன்னால் நீ அடங்கி இருக்க வேண்டும். எங்கு அடங்கணும்? பலத்த கரத்திலே, கர்த்தருடைய கரத்தில் அடங்கியிரு. நீ கர்த்தருடைய கரத்தில், அவருடைய பலத்த கரத்தில் அடங்கி இருக்கும் பொழுது கர்த்தர் உன்னை உயர்த்துவாராக. நீ அடங்கி காணப்படு. எனக்கு அன்பான தேவ சொன்னமே, நாம் அடக்க வடக்கமாக இருக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே உயர்வான ஸ்தானத்துக்குள் கொண்டு போவார், ஒரு மேன்மையான ஸ்தானத்துக்குள் கொண்டு போவார். 3 வாசிப்பு கடைசியா 1 பேதுரு 5:7 அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்களுடைய கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிற ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ், நீ உயர்த்தப்பட வேண்டும் என்றால் ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் முதல்மையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நீ கொடுக்க வேண்டும். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்களுடைய கவலைகள் யாவும் நீ அவர் மீது வைத்து விட வேண்டும். என கண்பான தேவ ஜனமே, நீ எப்பொழுதும் முதன்மையை கொடுக்கிறாயோ, நீ எப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ இடத்துல தாழ்த்துகிறாயோ அப்பொழுது உனக்கு உயர்த்தப்படும் என்று வேதம் சொல்கிறது. முதலாவது தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், இரண்டாவது அடங்கி கர்த்தருக்குள் இருக்கிறவன் கரங்களில் இருக்கிறவன் உயர்த்தப்பட, மூன்றாவது முதன்மை கொடுக்கிறவன் உயர்த்தப்படுவான். அன்பான தேவ பிள்ளையே, ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். சார்லஸ் டிட் என்ற ஒரு அருமையான மகன், அவர் உண்மையாகவே, நான் அதிகாலையிலே 3 மணிக்கு எழுந்து தேவ சமூகத்தில் அதிக நேரம் வசனத்தை தியானித்து ஜெபிப்பேன் என்று சொல்கிறார்.
ஆம் அன்பான தேவபிள்ளைகளே, அதிகாலையில் எழுந்து நாம் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, தேவ சமூகத்திலே வேதத்தை தியானிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே உயர்வை கொடுப்பார். உண்மையாக அவர் கிரிக்கெட் சாம்பியனாய் காணப்பட்டார். தேசத்திலே அப்பேற்பட்ட கிரிக்கெட் சாம்பியன், அந்த உலகம் எங்க பிரசித்தி பண்ணப்பட்ட அந்த சார்லஸ் டிட், அவிதமாக தேவன் ஒரு பெரிய ஊழியக்காரனாய் மாற்றுறதுக்கு காரணம் அந்த கிரிக்கெட் அவிதமாக சாம்பியன் காரியத்தை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆண்டோட சமூகத்திலே ஒரு பெரிய தேவ ஊழியராய் மாறினார். காரணம் அவருடைய ஜெப வாழ்க்கை. 3:30 அதிகாலையிலே உன் வாழ்க்கையில ஜெபம் உண்டா? நீ எப்பொழுது கர்த்தருடைய சமூகத்தோட பலத்த கரத்தில் அடங்கி இருக்கிறாயோ கர்த்தர் உன்னை உயர்த்துவார். இவர் கிரிக்கெட் சாம்பியனாக இருந்தால் கூட, உலக பிரசித்தி பெற்ற ஒரு மகனாக இருந்தால் கூட கர்த்தருடைய சமூகத்தில் அதிகாலையில் ஜெபித்து காத்திருந்தார். அவர் காத்திருக்கிற காத்திருப்புக்கு எவ்வளோ பெரிய மேன்மை. என கண்பான தேவஜனமே, உன் வாழ்க்கையில் நீ எவ்வளோ நேரமாய் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிற? நீ ஜெபிக்கவனுக்கு நேரம் இருக்கிறதா? டிவி பார்க்க நேரம் இருக்கிறது, சீரியல் பார்க்க நேரம் இருக்கிறது, வீணான வார்த்தைகளை பேச நேரம் இருக்கிறது, உல்லாசமாய் சுற்றி பார்க்க நேரம் இருக்கிறது, பலவிதமான காரியங்களை செய்ய நேரம் இருக்கிறது. கர்த்தருடைய சமூகத்தில் நீ எவ்வளவாய் ஜெபிக்கிறாய், அப்பொழுதுதான் உனக்கு உயர்வை கடலிடப்படும், அப்பொழுதுதான் உனக்கு மேன்மை உன் வாழ்க்கையில வரும், அப்பொழுதுதான் நீ புகழப்படுவாய். என அன்பான தேவஜனமே, ஆகையாலே இந்த மாலை விடலே கேட்டுக்கொண்டிருக்க அன்பான தேவப்படியே, இந்த மாதத்திலே தேவன் உன்னை உயர்த்த சித்தம் கொண்டிருக்கிறார். நீ காணும் மேன்மை உனக்கு கட்டளிட சித்தம் கொண்டிருக்கிறார். ஆகையாலோட பலத்த கரத்தில் அடங்கியிருந்து உடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபி. கர்த்தர் உன்னை உயர்வான ஸ்தானத்திலே, மலை மேல கட்டப்பட்ட பட்டணம் அது மறைந்திருக்கிறது போல தேவன் உன்னை வைப்பார். காகையாலே அதிகாலையின் செபத்தை அதிகமாய் தேடி செபி. கர்த்தருன் தரத்தை உயர்த்தி, உன் பிள்ளைகளுடைய மேன்மையை உயர்த்தி, உன் குடும்பத்தின் தேவைகளை சந்தித்து உன்னை தேவன் போஷித்த பராமரித்து உயர்த்தி காப்பார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதி பரக செபிப்போமா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இன்றைய அப்பா உபவாச நாளில் நம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு நீர் பேசினபடியால் ஒரு மனுஷன் உயர்வு அடைய வேண்டும் என்று சொன்னால், எங்களுக்கு உயர்வு வேண்டும் என்று சொன்னால் தன்னைத்தான் தாழ்த்த வேண்டும், நம்முடைய பலத்த கரத்தில் அடங்கியிருக்க வேண்டும், உமக்கு முதல்மை கொடுக்கும் பொழுது எங்களை உயர்த்தவே என்று சொன்ன தேவன் அப்படியாய் மாற்று. உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொடுங்க இயேசுவின் நாமத்தில். ஆமென், ஆமென். ப்ரைஸ் தி லார்ட், காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.